be free from your burden of sin. There's power in the blood. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கிறிஸ்துவ ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஊழியத்தின் ஸ்தாபகர் சகோதரர் டாக்டர் ஜான் ஜோசப் அவர்கள் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வல்லமையான ஒரு ஊழியர். இவர் தனது பிரார்த்தனையாலும் தேவ செய்திகளாலும் தீர்க்க தரிசன வரங்களாலும் குணமாக்கும் வல்லமையாலும் கிறிஸ்துவுக்காக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள தேவனுடைய தாசன். இப்பொழுதும் அன்பு சகோதரர் டாக்டர் ஜான் ஜோசப். For a meditation, turn your Bibles to Exodus chapter 14 and verse 15. யாத்திராகமும் 14 அதிகாரம் 15 வசனத்திற்கு நம்முடைய தியானத்திற்கு நாம் திருப்புவோம். And the Lord said unto Moses, Wherefore criest thou unto me? Speak unto the children of Israel that they go forward. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. வலமலே தம்மை போது வழிகளே. O Lord, be our help and our guide in this path that we go. ஆண்டவரே, நாங்கள் செல்லும் பாதையிலே எங்களுடைய வழிகாட்டியாக இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Take my hand, precious Lord, and lead me. விலையேறப்பட்ட ஆண்டவரே, என் கரத்தை எடுத்து என்னை வழி நடத்தும். We want you to guide us. நீர் எங்களை நடத்தும்படி நாங்கள் விரும்புகிறோம். Guide us till we reach the destination. எங்களுக்கு நேயத்திற்கு இடத்தை நாங்கள் சேரும் வரைக்கும் நடத்துவீராக. Help us, Lord, help us. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும், உதவி செய்யும். But for thee, who is there to help us, O Lord? உம்மை எல்லாம் எங்களுக்கு உதவி செய்வதற்கு வேறு யார் உண்டு அப்பா? And now in the name of the Lord Jesus Christ. இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். As the servant of the Most High God. உன்னத தேவனுடைய ஊழியக்காரனாக. I bring every soul and every situation under the divine control. Of the Holy Ghost. ஒவ்வொரு ஆத்துமா ஒவ்வொரு சூழ்நிலையை பரிசுத்தாவினுடைய தெய்வீக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறேன். Speak to us, Lord. We want to hear your voice. ஆண்டவரே, எங்களோடு கூட பேசு. ரத்தத்தை கேட்க விரும்புகிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை கர்த்தா. You are nothing, Lord. நீர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறீர். You are everything and everything, Lord. ஆண்டவரே, இந்த நாளே எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் மன மகிழ்ச்சி நாட்டாய் நீர் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். Lord, thank you because you turned this day as the day of rejoicing for every one of us. இந்த மன மகிழ்ச்சி நாள் ஆண்டவரே எப்பொழுதும் எங்களுக்குள் வாசமாயிரும். Let this day of rejoicing abide with us forever. நாங்கள் எப்பொழுதும் உமக்குள் மனமகிழ்ந்து களி கூற நீர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். Thank you because you given us grace so that we can rejoice with you forever and ever. சத்துருன் மேல் ஜெயம் கொண்டு ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிறேன். எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. Amen. Amen. Like to caption the word of God this evening. Speak the word. தேவனுடைய செய்திக்கு நான் இன்றைக்கு மாலை கொடுக்க விரும்பும் தலைப்பு, தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்கள். God has given every one of us anointing. தேவன் நம் ஒவ்வொருக்கும் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். And in that anointing he is commanding this word. அந்த அபிஷேகத்திலே இந்த வார்த்தையை அவர் கட்டளையிடுகிறார். Praise be to the name of our Lord and Savior Jesus Christ. நம் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. God is good and his mercy endureth forever. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. Beloved brothers and sisters in Christ. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, God did not forget his covenant which he had made with Abraham. ஆபிரகாமோடு கர்த்தர் தன் பணியை உடன்படிக்கையை மறந்து போகவில்லை. Well, when you read the word of God, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கும்போது, we know that God is one who remembers his covenant. நமக்கு தெரியும், தேவன் உடன்படிக்கையை நினைக்கிற கர்த்தர். Although there are weaknesses and failures, அங்கே தோல்விகள் இருக்கும், எதிர்பாராத காரியம் நடக்கலாம். But yet the promise that he had given to his chosen ones, ஆனால் தேர்ந்தெடுக்க மக்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், he somehow brings it to pass. எப்படியும் அதை நிறைவேற்றியே தருகிறார். That is the meaning that he is God. அதுதான் தேவன் என்பதற்கு அர்த்தம். If it is a human being, அவர் மனிதனாய் இருந்தால், he is short lived with his anger, அவனுக்கு முற்கோபப்படுவான், and he may not see that these promises which he has given comes to pass. தான் கொடுத்த வாக்கை எப்படி நிறைவேற கூடாது என்று அவன் பார்த்துக் கொள்வான். But when it comes to God, அவர் தேவனிடம் வரும்போது, the Bible says, வேதம் சொல்கிறது, he is long suffering and full of compassion. அவர் நீடிய பொறுமையுள்ளவர், மனதுருக்கம் நிறைந்தவர். And he sees that what he has spoken comes to pass. அவர் தான் சொன்னதை நிறைவேற்றுவதிலே கவனமாய் இருக்கிறார். But he gave the promise to Abraham. ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுத்த போது, called him as his friend, அவனை தன் சேனாக அழைத்த போது, he kept up his promise. தன்னுடைய வாக்கை அவர் அப்படியே காத்துக்கொண்டார். And we know how the children of Israel were formed. இஸ்ரவேல் மக்கள் எப்படி உருவானது நமக்கு தெரியும். The promise came to the individual. தனிப்ப நபருக்கு அந்த வாக்கு வந்தது. But the formation was to a group of people. ஆனால் அந்த உருவாக்கினவரே முழு கூட்டத்திற்காக. That is to show that God
adds or multiplies his blessing. அதிலே காட்டுக தேவனுடைய ஆசீர்வாதத்தை கூட்டுகிறார், அதை பெருக்குகிறார். If he could find one man righteous before God, தேவனுக்கு முன்பாக ஒரு நீதிமானை அவர் கண்டால், he is able to make an ocean of people of blessings. அதன் மூலமாக ஒரு திரளான சமுத்திரம் போன்ற மக்களை அவர் ஆசீர்வாத மக்களாய் மாற்ற முடியும். When one person stands responsible for curse, ஒரு மனிதன் அந்த சாபத்திற்கு காரணமாக இருக்கும்போது, the same God looks and he makes one person responsible for the blessing of everyone. அதே நபர் மூலமாக எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு கர்த்தராலே முடியும். The Lord was leading the children of Israel. இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். Everywhere they saw the hand of God with them. எங்கு சென்றாலும் தேவனை கரத்தை அவர்கள் காண முடிந்தது. Amidst all their failures and weaknesses and how they made God get angry. எல்லா தோல்விகள் மத்தியிலே, பெரவிடி மத்தியிலே கர்த்தர் அவர்கள் கோபப்படுத்த நிலைமையின் மத்தியிலே, see, God preserves the seed. கர்த்தர் அவர்களை அந்த வித்தை அவர் பாதுகாக்கிறார். You must always understand that. எப்பொழுதும் அதை புரிந்துகொள்ள வேண்டும். When you are a seed of God. நீங்க தேவனுடைய வித்தா இருந்தால். When you are the original seed of God. நீங்க தேவனுடைய மூல வித்தா இருந்தால். And when the word of God is in you. உங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கும்போது, you shall always be preserved. நீங்க எப்பொழுதும் பாதுகாக்கப்படுவீர்கள். You believe that? விசுவாசிக்கிறீர்களா? Do you believe that? விசுவாசிக்கிறீர்களா? Because the word is in you. காரணம் உங்களுக்குள் வார்த்தை இருக்கிறது. The promise of God is in you. தேவனுடைய வாக்கு உங்களுக்குள் இருக்கிறது. And that is something difficult for Satan. அது பிசாசுக்கு இயலாத ஒரு காரியம். Because he cannot destroy the seed of God. தேவனுடைய வித்தை சாத்தானால் அழிக்கவே முடியாது. Because 1 John 4:4 says he that is in you is greater than him in this world. காரணம் 1 யோவான் 4:4 சொல்கிறது, உலகத்திற்கு காட்டிலும் உங்களுக்கிறவர் பெரியவர். That is God dwelling in your body. காரணம் கர்த்தர் உங்கள் சரீரத்திலே வாசமாய் இருக்கிறார். The Holy Ghost is dwelling in your body. பரிசுத்த ஆவி சரீரத்திலே வாசமாய் இருக்கிறார். Now how does such a holy God stay in your body? பரிசுத்த தேவன் எப்படி உங்கள் சரீரத்திலே வாசம் பண்ண முடியும்? Because your body has been bought by the blood of Jesus Christ. காரணம் உங்கள் சரீரம் இயேசு கிறிஸ்துவினாலே விலையேற்றப்பட்டு விலைக்கு வாங்கப்பட்டது. Please don't forget the blood of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ஒருபோதும் மறக்க கூடாது. There is victory in that blood. அந்த இரத்தத்திலே விடுதலை வெற்றி உண்டு. There is life in that blood. அந்த வெற்றியிலே அந்த இரத்தத்திலே ஜீவன் உண்டு. And that blood is still pleading for us. அத்தனமாக இன்னைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. Beloved brothers and sisters in Christ. கிறிஸ்துவின் அன்பான சகோதர சகோதரியே. Here you see the hand of God upon the children of Israel. இஸ்ரவேல் மக்களுக்கு தேவனுடைய கரத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். There were so many situations in Egypt. அங்க எகிப்திலே எவ்வளவோ சூழ்நிலைகள் இருந்தன. They should have died. அவர் அங்கேயே அவர் மரித்து போயிருக்க வேண்டும். They should have been wiped away from the earth. அங்கே பூமி விட்டு அவர் அடிக்கப்பட்டிருக்க வேண்டும். But my dear friend. அன்பான நண்பர்களே. They were the seed of God. அவர்கள் தேவனுடைய வித்து. God protected that seed. கர்த்தர் அந்த வித்தை பாதுகாத்தார். See, the affliction came from internally. அவர்களுக்கு உள்ளாக உள்ளிருந்து அங்க உபத்திரம் வந்தது. They tried to put an end to Joseph. அவர்கள் யோசேப்பை கொலை செய்ய தீர்மானித்தார்கள். God gave him a vision. கர்த்தர் அவனுக்கு தரிசனம் கொடுத்தார். But what did the these people do? இந்த மக்கள் என்ன செய்தார்கள்? The so called chosen people of God. தேவனுடைய தெரிந்துகொள்ளப்பட்ட மக்கள் சொல்லிக்கொள்ளுகிறவர்கள். The brothers of Joseph. யோசேப்புடைய சகோதரர்கள். They thought that they will put an end to him. அவர் யோசித்தார் யோசேப்புக்கு ஒரு முடிவு கட்டி விடலாம். But my dear friend. அன்பான நண்பர்களே. Through that one soul. அந்த ஒரு ஆத்துமாவின் மூலமாக. God brought a blessing to the whole house of Jacob. அந்த யாக்கோபின் முழு குடும்பத்துக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். Today you must feel happy. இன்றைக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும். When the word of God is being fulfilled in your life. உங்கள் வாழ்க்கை தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் போது, then only opposition will start in your life. அப்பொழுதுதானே எதிர்ப்பு உங்கள் வாழ்க்கையிலே வரும். Challenges will start in your life. உங்கள் வாழ்க்கையிலே சவால்கள் வரும். Satan will start saying, where is your God? சாத்தான் சொல்வார், உங்கள் தேவன் எங்கே என்று சொல்வார். Like Joseph's brothers said, here comes the dreamer. யோசேப்பின் சகோதரர் சொன்னது போல சொப்பனக்காரன் இங்கே வருகிறான். Let us see what will happen to his dream. அவருடைய சொப்பனத்துக்கு என்ன நடக்கும் என்று பார்ப்போம் என்று சொன்னார்கள். Because they were planning to destroy him. காரணமே அழிக்க அவர்கள் தீர்மானித்தார்கள். Cheer up today. இன்றைக்கு உற்சாகப்படுங்கள். Cheer up today. இன்றைக்கு உற்சாகப்படுங்கள். உனக்கு விரோதமாய் எழும்புற ஆயுதம் வாய்க்காமல் போகும். No open shall fall, it shall prosper. நீ கர்த்தருடைய வித்தாக காணப்படுகிறாய். You are a seed of God. கர்த்தருடைய சித்தம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. Your God's will is upon your life. வேதனையோ துன்பங்களோ மரணமோ எதுவும் உன்னை தொட முடியாது. It may be agony, it may be trouble, nothing, death, it may never touch you. கர்த்தர் உனக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். God is still working in you. கர்த்தர் இன்னும் உனக்குள் கிரியை செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகம் உண்டு. Oh, God has to do so many works in you. அதனால் சோர்ந்து போகாதே. So don't be discouraged. உன் வாழ்க்கையின் முடிவுக்கு வந்திருக்கிற என்று நினைக்காதே. Don't think I come to the end of my life. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். God is with you. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். But go still a long way. அவர் உன்னோடு இருப்பார். He is with you. உன்னை எங்க தாங்க வேண்டுமோ அங்கே உன்னை தாங்குவார். Where he has uphold you, he will uphold you. உன்னை கரம் பிடிக்க வேண்டிய இடத்தில் கரம் பிடிப்பார். Where he has hold you, he will hold your hand. உன்னை சுமந்து நடக்க வேண்டிய இடத்தில் அவர் உன்னை சுமப்பார். Where he has to carry you, he will carry you in those places. ஏனென்றால் உன் கால்கள் கல்லில் இடறாதபடி இருக்கும்படிக்காக அவருடைய தூதர்கள் உன்னை தாங்கிக் கொண்டு செல்வார்கள். Because his angels will carry you so that your feet will not trample upon any stone.
மனம் மகிழ்ந்து களி கூறு. Be happy and rejoice. எதற்காக சோர்வடைந்து காணப்படுகிறாய்? Why should you be discouraged? கர்த்தர் உன்னை எந்த நோக்கத்துக்காக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாரோ அதை நிறைவேற்றும்படிக்காக அவர் உன்னை வழி நடத்துவார். அவர் நிறைவேற்றின பின்பு தான் உன்னை அழைத்துக் கொள்வார். For the purpose God has put you in this place, he will lead you accordingly till only when that purpose is fulfilled, he will take you out. கர்த்தருடைய சித்தம் யோசேப்புக்குள் நடக்க வேண்டும் என்று இருந்தது. The will of God has to be fulfilled in Joseph's life. பிசாசானது அறிந்திருந்தான். Devil knew about that. யோசேப்பு அழிக்கும்படிக்காக திட்டமிட்டான். Oh, he planned to destroy Joseph. வெளியாட்களை வைத்து அல்ல. Not because of outside people. தன்னுடைய சொந்த சகோதரர்களை வைத்து. Through his own brothers. ஆனால் but யோசேப்பு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்துமா. Joseph was the chosen soul of God. அவன் மூல வித்தாக காணப்பட்டான். He was the original seed of God. கர்த்தருடைய சித்தம் அவனுக்குள் காணப்பட்டது. The will of God was upon his life. அதனால் because of that. தீங்கு உண்டாக்குறவர்களுடைய சிந்தனைகள் அவனுக்குள் நிறைவேறாமல் போயிற்று. All the plans of evil people could not be fulfilled in his life. கர்த்தருடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படிக்காக இருக்கிறபடியால் தீங்கு உங்களை அணுகாது. Because of the will of God has fulfilled in life, no evil shall befall you. தீங்கு வரும். Evil may come. ஆனால் உங்களை தொடாது. It will not touch you. ஏனென்றால் why? நீங்கள் கர்த்தருடைய கண்மணியாக காணப்படும். You are the apple of God's eye. அவருடைய கண்மணியாய் நீங்கள் காணப்படும் பொழுது when you are the apple of God's eye, ஒரு வழியாக எதிர்த்து வருவர்கள் ஏழு வழியாக ஓடுவார்கள். One way people will come, they will go running seven ways. உன் சத்துருக்கள் வெட்கமடைந்து போவார்கள். Your enemies will be put to shame. நீயும் அசைக்கப்படுவதில்லை. You will never be moved. நீ அசைக்கப்படுவதில்லை. You will never be moved. எதற்காக சோர்ந்து போகிறாய்? Why should you be discouraged? ஓ கர்த்தருடைய மனவாட்டியே எதற்காக சோர்ந்து போகிறாய்? God, why are you discouraged? அவர் உன் கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார். He is holding your hand. நீ அசைக்கப்படுவதில்லை. You will never be moved. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? நம் இன்னல்களை பார்த்து அல்லேலூயா பாடி அதை நாம் தாண்டி செல்வோம். We have to see the troubles and barriers, but we'll sing hallelujah and we'll overcome all these. அதை தாண்டி செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். God will give us grace to overcome all these hurdles. Avare nambuvo. We will trust him. Avar kai vida maata. He will never leave us. Ellam irundu pogum. Everything may look dark. Mudivu vandu vittadu endru nenaippom. We may think that is the end of it. Enga kathudaiya vaakkadathangal. Where is the promise of God? Elisha kettadhu pole. As Elisha asked. Eliyaven devan enga? Where is the God of Elijah? ஒருவேளை உங்கள் மனம் உடைக்கப்பட்டு காணப்படுவீர். Some maybe you are in a broken hearted state. இவ்வளவு தான். That's all. எல்லாம் முடிந்து போயிற்று என்று நினைக்கிற நேரத்தில். This is the time everything has come to an end. நீங்கள் நம்பிக்கை அற்று போற நேரத்தில். The time when we lost all of our hope. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் நிற்பார். The risen Lord will stand for you. உங்களுடைய முகத்தை பார்த்து. He will see your face. மகனே மகளே. Son daughter. எல்லாம் முடிந்து போயிற்று என்று கூறாதே. Don't say everything has come to an end. புதிய ஆரம்பம் உன் வாழ்க்கையில் தொடங்குகிறது. Yes, a new beginning is happening in your life. எதெல்லாம் வறண்டு போயிற்றோ உன்னுடைய வாழ்க்கையில் புதிய ஜீவனை நான் கட்டளையிடுகிறேன். Whatever has become so dry in your life, I am commanding new life in your life. யோபின் வாழ்க்கை ஆசீர்வதித்தது போல உன்னுடைய பிற்காலத்து ஜீவம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் என்று கர்த்தர் கூறுகிறார். God says, as I bless Job, your latter life also will be more blessed than the former life. உன் நம்பிக்கை வீண் போகாது. Your hope will not be in vain. உன் நம்பிக்கை வீண் போகாது. Your hope is not in vain. இந்த சத்தத்தை என்னுடைய காதில் கேட்கிறேன். I hear this voice in my ears. உன் விசுவாசம் உன் நம்பிக்கை வீண் போகாது. Your faith, your trust will not be in vain. நான் விசுவாசிப்போர் அறிந்தேன். என்ன நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்து இருக்கிறேன். I know whom I believe. என்னுடைய அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கேன். I have committed my life into his hand. முடிவு பரியந்தம் என்னை நடத்துவார். He will lead me till the end. பாதி வழி அல்ல. Not in the halfway. முக்க வழி அல்ல. Not 3/4 of the way. முடிவு பரியந்தம். But till the end. முடிவு பரியந்தம். Till the end. அவர் நம்மை நடத்துவார். He will lead us. அவர் நம்மை நடத்துவார். He will lead us. அந்த அதிகாரத்தை நமக்குள் வைத்திருக்கிறார். He has given that authority in our hearts. இஸ்ரவேல் ஜனங்களை அவ்வாறாக கர்த்தர் நடத்தினார். He led the people of Israel in such a way. கடந்து வந்தார்கள். They came through. எத்தனையோ சோதனைகள் வந்தது. They came through so much of. எத்தனையோ போராட்டங்கள் வந்தது. So much of struggles. எல்லாவற்றையும். But in the midst of all. எதிர்த்து நின்ற மோசே.
Moses stood against all this. கர்த்தருடைய கரத்தை நோக்கி பார்த்தார். He looked at the hand of God. அவர் விசுவாசித்தவர் இன்னார் என்று அறிந்திருந்தார். He knew whom he believed. கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று முழு விசுவாசத்துடன் மோசே இருந்தார். Oh, Moses had full faith God will fulfill his purpose and word. இந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்தது? Where he got that hope? இந்த பலன் எங்கிருந்து வந்தது? Where did he get the strength? Moses. மோசே தேவனோடு முகமுகமாக பேசினார். Moses communed with God face to face. கர்த்தரை அறிந்திருந்தான். He knew God. இன்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். Today he is waiting. என் மகனோடு நான் பேசட்டும். Let me talk to my son. என் மகளோடு பேசட்டும். Let me commune with my daughter. ஆனால் but நான் பேசுவதற்காக அவர்கள் காத்து இல்லையே. But they are not waiting for me to speak to them. அவர்கள் பேசி முடித்தவுடன் உடனடியாக எழும்பி போய் விடுகிறார்களே. As soon as they talk to me they get up and go. என்னுடைய சத்தத்தை கேட்பதற்காக அவர்கள் காத்து இல்லையே. But they are not waiting to listen to my voice. என் சத்தத்தை கேட்கவும் என் சித்தத்தை அறிந்து கொள்வதற்காகவும் அவர்கள் காத்தில்லையே. They are not waiting to listen to my voice and to know my will in their lives. கர்த்தருடைய பிள்ளைகளே, children of God, அவருடைய சித்தம் என்ன என்று நாம் கேட்டுக்கொள்வோம். We need to ask to know what his will. அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் நடக்கட்டும். Let his will has to be fulfilled abundantly in our lives. நான் அல்ல ஆண்டவரே. Not me Lord. நீரே இயேசு நாயகம். But you are Lord Jesus. உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். Let thy will be done in my life. அதுவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அவர் கூறினது. That's why the Lord Jesus Christ lamented in the garden of Gethsemane. ஜனங்களுக்கு ஜெபத்தை கொடுக்கும்படிக்காக எப்படி ஜெபிக்க வேண்டியது என்று கற்றுக் கொடுக்கும்படிக்காக அவர்கள் கேட்ட பொழுது அவர் சித்தம் நிறைவேற வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். When the people asked him to know how to pray, he said, "Let thy will be done." கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, beloved children of God, அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் ஒருபோதும் மோசமாய் போவதில்லை. Those who put the trust upon him, they will never be betrayed. என்ன வந்தாலும், whatever happens, oh my God, உங்களை காக்கும்படிக்காக அவர் எப்பொழுதும் உங்கள் பட்சத்தில் நின்று கொண்டிருக்கிறார். He is always standing for you to protect you. அவர் உங்களை தேர்ந்தெடுத்தார். He has chosen you. உங்களை கைவிடாத தேவன். He will never leave you. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். Yes, he led the people of Israel. விடுதலை பெற்று வெளியே வந்தார்கள். They received the liberty and came out. பரம கானானை நோக்கி செல்கிறார்கள். They were traveling towards the heavenly Canaan. But கர்த்தருடைய கிருபை அவர்களோடு இருந்தது. The grace of God was with them. கானானை நோக்கி அவர்கள் நடக்கும் பொழுது. They were walking towards Canaan. ஒரு பட்சத்தில் பார்க்கும் பொழுது சிவந்த சமுத்திரம் நின்று கொண்டிருந்தது. One side the Red Sea was before them. மறு பக்கத்தில் பார்க்கும் பொழுது, but on the other side, எங்கெந்த விடுதலை பெற்று வந்தார்களோ அதே ஜனங்கள் இவர்களுக்கு எதிர்த்து வருகிறது. The very same place where they got the liberty, the same people are now pursuing them. கோபத்துடன் வருகிறார்கள் எகிப்தியர்கள். The Egyptians were pursuing them angrily. அவர்களை சுட்டெரிக்கும்படிக்காக எதிர்த்து வருகிறார்கள். They were coming just to destroy them. இஸ்ரவேல் ஜனங்கள் உடைய விசுவாசம் அசைக்கப்படுகிறது. The faith of the people of Israel was shaken. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எங்கே? What happened to the promises God gave? மரணம் அல்லவா எங்களுக்கு முன்பதாக உண்டு? Only death is awaiting us before. இந்த கடல் அல்லவா எங்களுக்கு முன்பதாக உண்டு? Only the sea is before us. மறுபடியும் நாங்கள் சிறையிருப்புக்குள் போக போகிறோமோ? Oh, are we going back to the captivity? எதிலிருந்து விடுதலை பெற்று வந்தோமோ அதே இடத்தில் நாங்கள் மறுபடியும் சிறையிருப்புக்கு போகிறோமோ? From the very place where we got the liberty, are we going to be taken as captive to the same place? ஒருவேளை அந்த சூழ்நிலை உங்கள் இருதயத்தை இன்று ஆட்டி படித்துக் கொண்டிருக்கலாம். Maybe you also have the same situation and you are tormented because of that in your life. நீங்கள் எந்த காரியத்திலிருந்து உபத்திரவப்பட்டு தள்ளப்பட்டீர்களோ, விடுதலை பெற்றீர்களோ, அதே சூழ்நிலை எழும்பி உங்களை எதிர்த்து வந்து கொண்டிருக்கலாம். The very same situation where you got the liberty and you are having enjoying liberty, the same situation is now coming against you. ஐயோ, இந்த வியாதியிலிருந்து நான் விடுதலை பெற்றேனே, மறுபடியும் இந்த வியாதி என்னை தொடர்ந்து வருகிறது. Oh, I received healing liberty from the sickness, the same sickness is coming after me now. எந்த வேதனையிலிருந்து நான் விடுதலை பெற்றேனோ அதே வேதனை என்னை திரும்பி தாக்கிக் கொண்டு வருகிறது. Oh, the same agony from which I got delivered, the same agony is coming after me now. நான் என்ன செய்வேன்? What I have to do? நான் என்ன செய்வேன்? What to do now? உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not your heart be troubled. கர்த்தர் உன்னை மறுபடியும்
உபத்திரங்கள் உன்னை மேற்கொள்ள விட மாட்டார். God will never make you to go through the agony once more. ஒரு முறை நீ கடந்து வந்து விட்டாய். Yes, once you went through that. அதுக்கு பின்பதாக விடுதலை தான். But after only liberty. விடுதலை தான். Only deliverance. எதிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்க செய்தாரோ அது உன்னை தொடாது. The same place where God delivered, the same thing situation will not touch you. கர்த்தருடைய வார்த்தை இது. The word of God is this. விசுவாசிக்கிறீர்களா? Do you believe that? கர்த்தர் எதிலிருந்து உங்களை விடுவித்தாரோ, from where God delivered you, endha vedanayilirundhu ungalai viduvittaro, from which agony God delivered you, endha vyadhilirundhu ungalai vidudhalai thandaro, from which sickness God delivered you, endha soolnilirundhu kathar unai viduvittaro, from which situation God delivered you, adhe nerukangal saambangal unai meetkollamal kathar paadukaathu kolluvar. God will surely protect you so that the same curse or troubles will not engulf you. Deva prashnam indha edathil undu. The presence of God is here. Kathar kooriyana vaarthai verumaiyaga thirumbi varadhu. Whatever God said, Lord, come back void and empty. அவர் உருவின பட்டயத்தோடு நிற்பதை நான் காண்கிறேன். Yes, I see him standing with drawn sword. ஏதேன் தோட்டத்தில் எப்படி அது வந்து ஜீவ விருட்சத்தின் பாதுகாத்ததோ அதே போல உனக்குள் தேவனுடைய ஜீவன் இருக்கிறபடினால் நீ பாதுகாக்கப்படுகிறாய். The same sword which protect the tree of life, because you have the life of God within you, you are protected by the sword. அதனால் தான் கர்த்தர் கூறுகிறார், That's why God says, நீ வேலி அடிக்கப்பட்ட தோட்டம், You are a fenced garden. Hallelujah. 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 உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தருடைய மகிமை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. Every one of you, you are surrounded by God's glory. தேவனால் முத்திரிக்கப்பட்ட ஜனமே, you are the sealed people of God. கர்த்தருடைய வல்லமை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. God's power is surrounding you. உங்கள் வியாதிகள் உங்களை விட்டு பறந்தோடுகிறது. Your diseases are now fleeing from you. உங்களுடைய சாபங்கள் உங்களை விட்டு வெளியேறுகிறது. Your curses are being delivered now. எல்லாவற்றையும் புதிதாக மாற்றுகிறார். God is changing everything new. எல்லாவற்றையும் புதிதாக மாற்றுகிறார். He is changing everything new. Hallelujah. Hallelujah. அவரோடு நடந்து செல்லுங்கள். Oh, walk with him, walk with him. அவருடைய மார்பில் சார்ந்து கொள்ளுங்கள். Just lean on his bosom. வேற எதுவும் வேண்டாம். Nothing else you need. நமக்கு வேற எதுவும் வேண்டாம். We don't need anything else. எந்த மனிதனுடைய வார்த்தையோ, We don't need any man's word. எந்த மனுஷனுடைய பொக்கிஷமோ, Any man's treasure. எந்த மனிதனுடைய ஆதரவோ, Any man's support. எதுவும் வேண்டாம். We don't need anything. அவர் மார்பில் சார்ந்து கொள்ளுவோம். We need to lean on his bosom. அவர் மார்பில் சார்ந்து கொள்ளுவோம். We need to lean on his bosom. அவர் நம்மை நடத்துவார். உன் முடிவு நிச்சயமாக பரலோகத்தில் காணப்படும். Your end will be surely in heaven. நீ வெற்றி பெற்றவனாக அவருடைய சிங்காசனத்தில் நீ உட்காரும்படிக்காக கர்த்தர் கிருபை செய்வார். God will give you grace to be victorious and to be seated on his throne. விடுவிக்கப்பட்ட இஸ்ரவேலர் வேதனையில் தள்ளப்பட்டதாக சூழ்நிலைகள் காணப்பட்டது. Israelites were delivered. Situations were there to put them in all difficulties and problems. எதற்காக எங்களை வெளியே கொண்டு வந்தி? Why did you bring us out? நாங்கள் எகிப்திலே இருந்து செத்து போயிருப்போமே. We would have been in Egypt, we would have been dying there. எங்களுக்கு வேண்டியதெல்லாம் அந்த இடத்தில் கிடைத்தது. Whatever we needed, we had it in Egypt. ஏன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி எங்களை வெளியே கொண்டு வந்தி? Why did you say the word of God and you brought us out? எதற்காக கர்த்தருடைய நாமத்தை உரைத்து எங்களை வெளியே கொண்டு வந்தி? Why did you say the name of the Lord and you brought us out? அவர்கள் திகைத்து போனார்கள். Oh, they were troubled. எகிப்தியரை காணும்போது அவர்கள் திகைத்து போனார்கள். When they saw the Egyptians, they were troubled. அவர்கள் திகைத்து போகும்பொழுது தேவனுடைய ஊழியனை, அவருடைய தலைவராக கர்த்தர் வைத்திருந்த மோசேயை பார்த்து முறையிடுகிறார்கள். When they were troubled, they saw Moses whom God appointed as the leader and they pleaded to him. எதற்காக இந்த பாடு? Why the suffering? நாங்கள் எகிப்திலே நன்றாக இருந்திருப்போமே. We were very good in Egypt. மோசேயோ, But Moses, தேவனிடத்தில் திரும்பி, he turned towards God. தேவனிடத்தில் கதறுகிறார். He cried towards God. நீர் அல்லவா ஆண்டவரே இந்த ஜனங்களை வெளியே கொண்டு வர வைத்தீர்? Lord, you only made me to bring these people out. உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் அல்லவா இவர்களை நான் வெளியே கொண்டு வந்தேன். Lord, through your word only I brought these people out. உம்முடைய வார்த்தை நான் கூறினபடியால் இதுவா எனக்கு லாபம்? Because I said your word, is this the profit I have? உம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுவதற்காக இதுவா எனக்கு வருகிற பொக்கிஷம்? Because I fulfill your will, is this the treasure that I have? தேவன் மோசேயை நோக்கி பார்க்கிறார். But God looked unto Moses. மோசே, Moses, எதற்காக அழுகிறாய்? Why are you weeping? எதற்காக அழுகிறாய்? Why are you crying? நீ பேசு.
you speak nee adugira neram alla idu this is not a time for you to weep nee pesa vendiya neram this is the time for you to speak nee kattaleda vendiya neram time for you to command avrude naamathinal kattaledugira kaaryangal nadakka vendiya neram oh this is the time for the things to happen when you command in his name nee edarkaga aludhu kondirukkira why are you weeping here edarkaga nee pulambi kondirukkira why are you lamenting here elumbu rise up என் வார்த்தையை பேசு speak my word அதன் பலனை நீ காண்பாய் you will see the fruit of it நான் உன்னை தெரிந்து கொண்டவன் என்று நான் நிரூபிப்பேன் I will prove that I have chosen you கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட மோசே Moses who heard the word of God அவன் அழுவதை நிறுத்தி விட்டான் he stopped his weeping நிறுத்தி விட்டார் he stopped it கர்த்தருடைய நாமத்தில் பேசினார் he spoke out in the name of the lord அவர் கையில் கொடுக்கப்பட்ட அடையாளத்தை எடுத்து உபயோகப்படுத்தினார் he took the sign which was given in his hand and he used that கர்த்தர் அவருக்கு அந்த அடையாளத்தை கொடுத்து விட்டார் god gave him that symbol அந்த பாக்கியத்தை கொடுத்து விட்டார் he gave him that privilege அந்த அதிகாரத்தை கொடுத்து விட்டார் he gave him the authority ஆனால் மோசேயோ தயங்கினார் but moses was hesitating கர்த்தருக்குள் பிரியமானவர்களே beloved children of god என்று கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிற ஒரே கேள்வி The only question God is asking towards you. உன் பிரச்சனைகளை வைத்து நீ அழுது கொண்டிருக்கலாம். Are you weeping because of your problems? உன் வியாதிகளை வைத்து கொண்டு கதறி கொண்டிருக்கலாம். You may be crying because of the sicknesses. உன் பிரச்சனைகளை வைத்து அழுது புலம்பி கொண்டிருக்கலாம். Keeping your troubles you are weeping and lamenting. கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார். God is looking at you and saying, "என் மகனே, என் மகளே." My daughter, my son. எதற்காக நீ அழுகிறாய்? Why are you crying? எதற்காக நீ அழுகிறாய்? Why are you weeping? இது நீ அழ வேண்டிய நேரம் அல்ல. This is not the time for you to weep. இது உனக்கு அழ வேண்டிய நேரம் அல்ல. This is not the time for you to என் நாமத்தை கொண்டு என் வார்த்தையை பேசு through my name speak my word காரியங்கள் வாய்க்கும் everything will happen அவர் தம்முடைய ஊழியனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிற ஆண்டவர் God is a God who confirms the word of his servants. இன்று கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகிற வார்த்தை. Today the one word God says to you. சியோன் குமாரத்தியே, daughter of Zion, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட என் பாத்திரமே. Oh the chosen vessel. எதற்கு கலங்கி போய் இருக்கிறாய்? Why are you troubled and weeping? எதற்காக கலங்கி நிற்கிறாய்? Why are you standing and weeping? நான் உன்னோடு இல்லையா? Am I not with you? நான் உன்னோடு இல்லையா? Am I not with you? நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? How can I leave you? நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? How can I leave you? நான் உன் பட்சத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். I am standing for you. நான் உன்னை தூக்குவேன். I will lift you up. உன்னை சுமப்பேன். I will carry you. உன்னை வழிநடத்துவேன். I will lead you. நான் உங்களோடு நிற்கிறேன் என்று கர்த்தர் கூறுகிறார். God says I am always with you for you. அவர் மோசேயை பார்த்து யெகோவா கூறுகிறார். Jehovah said to Moses, நீ அழ வேண்டாம். Don't cry. நீ கட்டளையிடு. Command. பேசு. Just speak out. காரியங்கள் நடக்கும். Everything will happen. இன்றும் கர்த்தர் உங்களிடத்தில் கூறுகிற காரியம். Today God says to you. அவருடைய வல்லமை உங்களுக்குள் இருக்கிறபடியால். Because his power is in you. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் தங்கி இருக்கிறபடியால். Because the Holy Spirit abides in us. எல்லா வேதனையும் கஷ்டத்தை உண்டாக்குற சூழ்நிலையை பார்த்து பேசு என்று கூறுகிறார் God says speak to the situations which bring you agony and trouble எதற்காக அழுகிறாய் Why are you crying ஏன் மனஸ்தாபப்பட்டு இருக்கிறாய் Why are you disturbed in your mind உன் வேதனைகளை எடுத்து போடுகிறவர் நான் I am the one who removes all your agony. கிறிஸ்துக்குள் அருமையான சகோதரனே சகோதரி. Beloved brother and sister in Christ. நீ அழுகிற நேரம் அல்ல. This is not time for you to cry. நீ பேசுகிற நேரம். Time for you to speak out. இது நீ பேசுகிற நேரம். Time for you to speak out. நீ கட்டளையிடுகிற நேரம். Time for you to command. கட்டளையிடு அது நடக்கும். You need command. Happen இப்பொழுது now இப்பொழுது now தேவனுடைய வல்லமை உனக்குள் இறங்கும் the power of god will come upon you ஆவியானவர் உன்னை நிரப்புவார் holy spirit will fill you புது பலனை கொடுப்பார் he will give you new strength புது நம்பிக்கையை கொடுப்பார் give you new hope எல்லாவற்றையும் புதிதாக மாற்றுவார் he said everything makes new இப்பொழுது now இப்பொழுது now நாளை அல்ல not tomorrow அழுவாதே Don't cry. கண் கலங்காதே. Don't be. உன் தேவன் உன்னோடு இருக்கிறார். Your God is for you. நீ கட்டளையிடு. You command. அது நடக்கும். It will happen. அது நடக்கும். It will happen. Hallelujah. Hallelujah. Now come. This is not the time for you to weep. இது அழுகின்ற நேரம் அல்ல. This is a time for you to speak. பேசுகின்ற நேரம் இது. Speak the word. தேவனுடைய வார்த்தையை பேசு. It is done. அது நடக்கும். Command in the name of the Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே கட்டளை கொடு. It is done. அது நடக்கும். It is done. அது நடக்கும். Look at every offensive situation and say I command you in the name of the Lord Jesus Christ. எல்லா எதிர் சூழ்நிலை பார்த்து சொல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே கட்டளை கொடுக்கிறேன் உனக்கு. Jesus looked at the boisterous waves and he said
calm, be still. இறையாதே, be still. And the கடல் அமைதியாய் விட்டது. Situation which was boisterous, oh the sea and the wind which was boisterous, it calmed down. அது தேவனுடைய சத்தம். It is a voice of God. கட்டளையிட்டது கர்த்தருடைய சத்தம். The command came from the voice of God. பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள் இருக்கிறபடி Holy Spirit is in you. நீங்கள் கட்டளையிடுகிற காரியம் நடக்கும். When you command, it will happen. நடக்கும். It will happen. கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். Wipe away your tears. இது மனமகிழ்ச்சி என்னால். This is the day of rejoicing. Hallelujah. Hallelujah. நீங்கள் அழுகிற நேரம் அல்ல. This is not the time for you to cry. நீங்கள் கட்டளையிட வேண்டிய நேரம். Time for you to command. கட்டளையிட்டு ஜெபியுங்கள். Pray and command. உங்கள் காரியம் நிறைவேறும். Your matter will come to an end. Don't cry. அழ வேண்டாம். Speak. பேசுங்கள். That's the promise the Lord gives you today. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுதான். Because you are the bride of Christ. நீங்கள் காரணம் நீங்கள் ஆண்டவருடைய மனவாட்டி. You are in the body of Christ. நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிறீர்கள். You are in him before the foundation of the world. உலகத்தோடதுக்கு முன்பாகவே அவருக்குள் இருக்கிறீர்கள். So the Lord says, don't cry, speak. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அழ வேண்டாம், பேசுங்க. Go in this joy. இந்த சந்தோஷத்தோடு போங்க. Go in this strength. இந்த பலத்தோடு போங்க. The promise is for you and for me. இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் எனக்கும் உரியது. Blessed be the name of the Lord. ஆண்டவர் நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. Thank you for your word. உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. Said, don't weep, but speak. அடாதே, பேசு என்று சொன்னீரே. Thank you for your word, Lord. உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. When it is given as your command, அது உம்முடைய கட்டளையாய் கொடுக்கப்பட்டிருக்கும் போது, I know it is with power and with authority. எனக்கு தெரியும் போது வல்லமை அதிகாரத்தோடு வந்திருக்கிறது. And when we use it, அதை நாங்கள் பயன்படுத்தும் போது, we know that every situation which comes against our faith is destroyed. எங்களுக்கு தெரியும் எங்கள் விசுவாசம் வருகின்ற எல்லா சூழ்நிலையும் அப்படியே அழிக்கப்பட்டு போகும். I pray that you will bless every home. ஆண்டவரே, ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதிப்பீராக. Bless every individual. ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் ஆசீர்வதி. All those who have been hearing this message and seeing this message. இந்த செய்தியை கேட்கிறவர்கள், செய்தியை பார்க்கிறவர்கள். Lord, we have heard your voice. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். And we accept your message, Lord. உம்முடைய செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. And now in the name of the Lord Jesus Christ. இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். May the power of the Holy Spirit. பரிசுத்தாவியின் வல்லமை. Break every power of darkness. எல்லா இருள் அந்தகாரத்தை உடைப்பதாக. Let every satanic work disappear. ஒவ்வொரு பிசாசின் வல்லமை அழிக்கப்படுவதாக. Let every shame disappear. ஒவ்வொரு நிந்தையும் மறைவதாக. Let every curse disappear. ஒவ்வொரு சாபமும் மறைவதாக. May the peace of God enter into the heart of everyone. தேவனுடைய சமாதானம் ஒவ்வொரு உள்ளத்துக்குள் பிரவேசிப்பதாக. Let them not be weeping according to thy word. உம்முடைய வார்த்தைப்படி இனிமேல் அழ வேண்டாம் ஆண்டவரே. Lord, thank you for putting the voice of rejoicing in them. அவளுக்குள்ள களிகூர் சத்தத்தை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். Even now, Lord. இப்பொழுதும் கூட. Let your power reach every unreached part of our lives. ஆண்டவரே, வாழ்க்கையில சந்திக்கப்படாத இடங்களை எல்லாம் வல்லமை சந்திக்கப்படாக. May the blood of Jesus touch every part which cannot be touched by medicine. ஆண்டவரே, மருந்தால் தொடப்படாத ஒவ்வொரு பாகத்தை இப்போ இயேசு இரத்தம் தொடுவதாக. May the blood of Jesus Christ touch every sickness. இயேசு இரத்தம் ஒவ்வொரு வியாதியையும் தொடுவதாக. Let every sick body now be healed. ஒவ்வொரு வியாதியின் சரீரம் சுகமடைவதாக. Healed. சுகமடைவதாக. Healed. சுகமடைவதாக. Healed. சுகமடைவதாக. Healed. சுகமடைவதாக. Healed. சுகமடைவதாக. Healed. சுகமடைவதாக. Healed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக. The name above all name. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். Where is the power, Lord? அங்கு ஒரு வல்லமை உண்டு. We ask for your power. உம்முடைய வல்லமைக்காய் கேட்கிறோம். Lord, even now. இப்பொழுதும் கூட. As you have given us power. உங்க வல்லமை கொடுத்தபடியினால். And authority. அதிகாரத்தை. We claim the promise. அந்த வாக்கை உரிமையாக்குகிறோம். It is written. எழுதப்பட்டிருக்கிறது. It is written. எழுதியிருக்கிறது. It is written. எழுதியிருக்கிறது. Hallelujah. 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 We claim every promise that is written. ஆண்டவர் எழுதின வாக்குகளை உரிமையாக்கிக்கொள்கிறோம். Lord, you have not handed over us to treachery. ஆண்டவரே, நீர் எங்களை வியாதிக்குள்ளாக அவர் உபத்திரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கவில்லையே. Lord, you have redeemed us. எங்களை மீட்டிருக்கிறீரே. We are the redeemed of the Lord. நாங்கள் தேவனாலே மீட்கப்பட்டவர்கள். We are the redeemed of the Lord. நாங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். We claim that redemption through the blood of Jesus. இயேசுவினாலே மீட்பினால் உரிமையாக்கிக் கொள்கிறோம். Lord, thank you for setting free your people. உம்முடைய மக்களை விடுதலையாக்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். As the servant of the Almighty God. உன்னத தேவனுடைய ஊழியக்காரனாக. Lord, I have conveyed your message to the people. உம்முடைய செய்தியை மக்களுக்கு சொல்லி இருக்கிறேன். Thank you, Lord, for stirring their faith. அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தியமை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you for miracles following them. அற்புதங்களை தொடர்ந்து செய்கிற உமக்கு ஸ்தோத்திரம். All the tears of agony which they shed
The power of God is touching you, brother. You will not be a burden to anyone. You will walk by yourself. Thank you, Lord. Thank you, Lord. A person is having a dream like this. And when you sleep, you feel that someone is coming with a knife to kill you. And when you get frightened, you have a shivering in your body. Now the power of God touches you. You are set free in the name of Jesus Christ. Lord, let every uncertain moments in the lives of people brought by Satan disappear. Meet the financial needs of your children. Bless the children, those who have written their exams. Let them all pass in the name of Jesus Christ. Lord, I pray for parents. Strengthen them by their supernatural power. Bless all other servants of God. தேவன் எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதி. Individually, தனிப்பட்ட விதத்தில், you have given them a ministry. அவளுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறீர். Oh Lord, let your flag be flying high for thy glory. ஆண்டவர் நாமத்து மகிமைக்கு உம்முடைய கொடி உயர பறக்கட்டும். Hallelujah. Hallelujah. Lord, I pray that an anointing will be upon everyone. ஆண்டவர் ஒவ்வொரு மீது அபிஷேகம் எப்பொழுதும் இருக்கட்டும். The angels of God go with them. தேவதூதரோடு கூட செல்லட்டும் ஆண்டவர். Meet their financial needs. அவருடைய பண தேவையெல்லாம் சந்தியும். Lord, we are not going to be put to shame. ஆண்டவர் ஒருபோதும் அவமானத்துக்குள் செல்வதில்லை. But we are going to rejoice. அவர்கள் சந்தோஷமாக்கப் போகிறார்கள். Lord, be with us, Lord. ஆண்டவர் எங்களோடு தங்கி இருமப்பா. Hold on to our hands. எங்களுடைய கரத்தை பிடித்துக் கொள்ளும். And lead us till the end. எங்களை கடைசி வரைக்கும் நடத்து. Thank you for your word. உம்முடைய வார்த்தைக்காய் மக்க நன்றி. Don't weep but speak. அழாதே பேசு. My precious Father and God, thank you for hearing the prayer of your servant. பிள்ளைகளே, என் தகப்பனே, எங்களுடைய ஊழியருடைய ஜெபத்தை கேட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். Thou God who confirms the words of your servant. நீ தான் ஊழியக்காரர் வார்த்தை நிலைப்படுத்துகிற கர்த்தர். Be it according to thy word. அப்படியே வார்த்தைப்படி அழகு கடவுது. What I heard from you, I have spoken to your children. உம்மிடத்தில் கேட்டதை மக்களுக்கு சொல்லி இருக்கிறேன். May they bear fruits for your glory. அவர் உமக்காக கனி கொடுக்கட்டும். Prepare us for that glorious day. அந்த மகிமை நாளுக்காக ஆயத்தப்படுத்தும். Let every incurable sickness leave their body. தீர்க்கமுடைய வியாதிகள் இப்பொழுது சரித்துட்டு போவதாக. They are not trusting in medicine but by the blood of Jesus. அவர்கள் மருந்தை நம்பியல்ல, Lord, do a miracle now. It's not the medicine but your power. Thank you, Lord, for giving your children wisdom. Whatever they are lacking in life, give it to them. What they are lacking in the spiritual life, give it to them. Lord, I can see some of them, they are neither hot nor cold.
ஆண்டவரே சிலர் அனலும் இல்லை குளிரும் இல்லை அப்பா. Lord touch the spiritual life. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடும் ஆண்டவரே. Touch the spiritual life. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடும். Remove that sleepy mood when they are hearing the message. தேவனுடைய செய்தியை கேட்கும்போது வருகிற தூக்க நிலைமை எல்லாம் மாற்றும். Oh Lord let them be recipients of God's blessing. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மக்களாய் மாற்றும். Meet the financial needs of your children. பிள்ளைகளுடைய பண தேவையை சந்தியும். Pray for those who are doing business Lord. வியாபாரம் செய்யற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். In the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். May all their enemies be put to அவருடைய சத்துருக்கள் எல்லாம் ஓடுவார்களாக. Lord they should not lose but they let them gain in the name of Jesus. அவங்களுக்கு நஷ்டம் வரக்கூடாது லாபம் மட்டும் வரட்டும். Thank you Lord for touching them. அவளை தொட்டதுக்காய்முக்கு நன்றி. Be with us Lord. எங்களோடு தங்கி இரும் அப்பா. Till we meet you in glory. உம்மை மகிமையில் சந்திக்கும் நாள் வரைக்கும். In this world help us to be testifying Christ. இந்த உலகத்திலும் சாட்சியுள்ள கிறிஸ்தவர்களாய் வைத்துக்கொள்ளுங்கள். Overcoming the powers of darkness and possessing the promises of the almighty God. I pray this prayer in the name of our Lord Jesus Christ. அந்த காசக்தியில் மேற்கொண்டு வாக்குத்துரிமையாக்கி கொண்டு கர்த்தர் சிக்கிரமா சர்வல தேவனாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.